ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட ஹெட்டிங் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இன்றைக்கி வீடியோ வந்துட்டு. இன்றைக்கி சண்டே மார்னிங். ஸோ மீன் குழம்பு, மீன் வறுவல் அண்ட் தென் சுறா புட்டு பண்ணிட்டுருக்கேன். மீனுக்கு தான் காரம் போட்டுட்ருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சப்பொடி, உப்பு, மிளகுத்தூள் போட்டு காரம் பசைஞ்சிருக்கேன் மீன் புரட்டுறதுக்கு. மீன் குழம்பு வச்சுட்டேன், கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. வெள்ளை சுதும்பு சேர்த்துருக்கேன். சுறா புட்டுக்கு சுறா வேகுது. இது ஒரு 10 நிமிஷம் முட்டை வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு. மை மார்னிங் ரொட்டீன் இப்படி தான், சமையல் போட்டுட்டு தினசரியும் சரி சமையலை வச்சுட்டு இப்படி அங்கே துணி காய வச்சுருவேன். அந்த ரெகுலர் ஒர்க் இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. இங்கே காஞ்ச துணியை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு தான் மடிக்கணும். அதெல்லாம் சுறா புட்டு தான் தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெயில் கடுகு சேர்த்துட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் சோம்பு போட்டு தாளிப்பேன் நான். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு வந்துட்டு இது வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் எப்போ ஒரு மாதத்தில் 2 முறையாவது நாங்கள் வாங்கிடுவோம் இந்த சுறா புட்டு. ஏன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கால்சியம் சத்து அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க குழந்தைங்களுக்காக. என் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதில் ஒரு சத்தம் இருக்குது இல்லையா, சலசலப்பு தண்ணி சத்தம். ஸோ அதை இருக்கிறது ட்ரை ஆகும், ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சில சேஞ்சஸ் கார்டனில். ஆக்சுவலி கார்டனில் என்னென்னா கொஞ்சம் ஒர்க் நடந்தது. ஏன்னா பிளைவுட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து பிவிசி போட்டு வச்சுருந்தேன். இதோ பாருங்கள், தெரியும் அந்த பிவிசி எல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு வுட்டு, அது என்ன வுட்டுன்னு தெரியல, அதோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை தான் கட் பண்ணி அந்த மொத்த இதுக்கும் போட்டிருக்கோம் நாங்கள், அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி. இது வந்து தண்ணியில் அந்தளவுக்கு ஊறாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா செடிங்க இருக்கிற இடம் தண்ணிப்படும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டார் அவர். என் ஹஸ்பண்டோட பிளான் இந்த மாதிரி போடணும், ஸ்டாண்ட் வைக்கணுங்கிறது. இது நாங்கள் ஓனாகவே எங்களோட ஷாப்லேயே வச்சு செஞ்சோம். நாங்கள் பிளான்ட்டை ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டு செஞ்சேன். ஒன்று வந்துட்டு ஒன்றுத்துலேயும் இந்த 1 ஸ்டாண்ட்லேயும் எல்லாமே அடங்கிடுச்சு. நான் வச்சுருந்த செடி எல்லாமே ஒரே ஸ்டாண்டில் அடங்கிடுச்சு. ஸோ அதை வச்சுட்டு இன்னொரு ஸ்டாண்ட் இந்த பக்கம், இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணி ஆப்போசிட்டில் வந்து பெரிய பெரிய செடிங்க தொட்டிக இருந்தது. இதோ இந்த இடத்துக்கு இந்த தொட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஏன்னா அங்கேயும் வேணும், பெருக்க வசதி இல்லை. மழை காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இலைங்கள்லாம் போய் அந்த இடத்துல அடைஞ்சிருது, பெருக்க வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டாண்டை அங்கே மாற்றிட்டேன். இது வந்து SS-ல பண்ணது சில்வர் ஸ்டாண்டு, அதை ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணி பெரிய தொட்டியெல்லாம் அதில் வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த பிளான் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கும் அந்த மாதிரி அந்த மாடியில் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளோ காலம் நம்ம கீழே வச்சுருக்கோமோ எப்படியாவது தண்ணி நல்ல இதில் கூட லீக் ஆக ஆரம்பிக்குது.
பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பெருக்கி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டாண்ட் இப்படி மாற்றிருக்கேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது, இப்போ பெருக்கிறதுக்கோ அது க்ளீன் பண்ணவோ வசதியாக இருந்தது. மழை காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து செடிங்க நிறையா இருக்கிறதுனால தண்ணி அடைச்சிடும், தண்ணி போக வழி இருக்காது. அப்படி போகலைன்னா அந்த மாடியில் உள்ள தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணேன். அப்படியே வந்து கிச்சன் டூர் போடுறதுக்காக வீடியோவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சைட் பை சைட். அது இல்லாமல் ஹால்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன் நான். என்ன சேஞ்சஸ்னால், அங்கே ஒரு சின்ன டேபிள் தான் இருந்தது, அதை எடுத்துட்டேன். ஏன்னா பிள்ளைங்க ரூமில் இருந்தது அந்த பெரிய டேபிள், நிலக்கண்ணாடி இருக்குது இல்லையா, அதில் வந்து அவங்களால பார்க்க முடியல, எனக்கு இதை ரிமூவ் பண்ணி கொடுங்கம்மா, சின்ன டேபிளாக வைங்க அப்படின்னாங்க. சிஸ்டம் வைக்க சின்ன டேபிள் எடுத்துகிட்டு அங்கே ஹாலில் வந்து அந்த புத்தா அந்த மொத்த செட்டப்புக்கும் அந்த பெரிய டேபிள் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா சேஞ்சஸ் வரும். ஹாலில் சம்மர் டெக்கார் வீடியோ இருக்குது, எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு என்னோடய கன்சர்ன் போகிறதுனால என்னால் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவலாக சொல்கிறது தான். பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறத கூட சஜஷன் சொல்லலாம். Okay, have a good day friends. Feel it for the first time. Been thinking about you all night. I've been searching for this all my life. You're just my type. I've been looking for a boy who can treat me right. Your dark hair with those eyes so bright. They look into my soul and it sparks my life. Can I take you there? Can I take you there? Like it was the first time, do you remember? Can I take you there? To when we felt like this was forever. Can I take you there? Can I take you there? Back to when we felt like this was forever. Can I take you there?